தருமபுரியில் இன்று மாலை நடைபெறும் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரி கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போட்டியிடும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தருமபுரி அருகே தடங்கம் கிராமத்தில் புதிய ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் செல்லும் சாலையில் உள்ள பிஎம்பி மைதானத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று மாலை 6 மணிக்கு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் ஆ மணி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து பேசுகிறார்.